கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலக்ஷ்மி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு 276 தேவார பாடல் பெற்ற தலங்களுக்கு பயணிக்கின்றேன். இன்று நாம் செல்ல இருக்கும் தலம் 98வது தலம். காவிரி தென்கரை தலங்களுள் 35வது தலம். அப்பர் சுவாமிகளால் போற்றப்பட்ட தலம். திரு கோழம்பியம் சம்பந்தராலும் வருகைப்பட்ட தலம். ரொம்ப அழகான தலம். சரி, இது எங்கிருக்கிறது? கும்பகோணம், குடந்தை, அங்கிருந்து மயிலாடுதுறை செல்லும் பொழுது திருவாவடுதுறை அப்படின்ற தலம்தான் அடுத்தது நாம் தரிசனம் செய்ய இருக்கின்றோம். அந்த திருவாவடுதுறை அப்படின்ற தலத்திலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் கிழக்கு நோக்கி பயணித்தோம் என்றால் திருக்கோழம்பம், கோழம்பியம் அப்படின்ற ஒரு அழகான தலம், அமைதியான தலம். இறைவிக்கு சவுந்தரநாயகி, இறைவனுக்கு கோகிலேஸ்வரர் அப்படின்ற நாமம் கொண்டு அருள் பாலிக்கின்றார்கள். சரி, எதனால் இந்த தலம், எப்படி வந்தது அப்படின்னு தலபுராணம் பார்த்தோம்னா, ஒரு சமயம் இறைவிக்கு கணவன் சிவபெருமான், சகோதரர் விஷ்ணு, அலையாழி அரிதுயிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுளின் வாழ்வே அப்படின்னு ஒரு வரி வரும். இன்றைக்கும் சங்கரன் கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய திருநெல்வேலி நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சங்கரன் கோயிலுக்கு போனோன்னா, கோமதி அப்படின்ற நேமம் அந்த பெயர் தாங்கி அம்பிகையானவள் ஆடி மாதம் தபஸ் பண்ணுவாள். எதுக்கு அப்படின்னா, தன் கணவன் சங்கரன் பெரியவனா அல்லது என்னுடைய சகோதரன் நாராயணன் பெரியவன், அப்படி அவளுடைய தபஸ்க்கு பயனாக சங்கர நாராயணன் நாங்கள் இருவரும் ஒன்று, அரியும் ஹரனும் ஒன்று என்ற பேருண்மையை விளக்கினார். எப்போவுமே ஒரு பெண்களுக்கு இந்த குழப்பம் உண்டு இல்லையா, கணவனுக்கு ஏதாவதுனா ஒரு விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணலாமா, அல்லது சகோதரனுக்காக நம்ம ஏதாவது அவங்க கூட கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணுமான்னு தெரியாது. ஒரு சமயம் சொக்கட்டான் அப்படின்ற விளையாட்டை அரியும் ஹரனும் விளையாடுறாங்க. ரெண்டு பேரும் விளையாடும் பொழுது அம்பிகையானவள் நடுவராக இருக்கிறார். ஏதோ ஆட்டத்தில் ஒரு குழப்பம் ஏற்படும் பொழுது சுவாமி நடுவராக இருந்த அம்பிகையிடமே இதுக்கு என்ன வரும் அப்படின்ற மாதிரி ஏதோ கேட்குறார். அம்பிகை என்ன பண்ணுறா, கொஞ்சம் சங்கோஜப்பட்டு கணவர் முன்னாடி தன்னுடைய சகோதரனுடைய மானம் ரொம்ப பெருசு அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அம்பிகை என்ன பண்ணிட்டா, திருமாலுக்கு சாதகமாக ஒன்று சொல்லிட்டான். அவ்வளவுதான் கோபம் வந்துடுச்சு. யாருக்கு? நம்முடைய சிவபெருமானுக்கு. இப்படி தப்புன்னு தெரிஞ்ச உன்னுடைய சகோதரனுக்கு சாதகமாக பேசுகிற இந்த நிலை பாரத நாட்டில் இருக்கிற பல குடும்ப பெண்களுக்கு உண்டு. கணவர்கிட்ட சகோதரனை விட்டே கொடுக்க முடியாது. அவங்க பண்ணது தப்பு இல்லை, தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் விட்டு கொடுக்காமல் பேசுவாங்க இல்லையா, அதே நிலையை தானே தேவி பண்ணான். அப்படி செய்யும் பொழுது இறைவன் கோவப்பட்டு, நீ பசுவாக மாறிப்போ, அதுக்கப்புறம் என்கிட்ட வரலாம் அப்படின்னு கோவத்தில் சொல்லிட்டார். அதனால் பசுவாக மாறி இறைவனுக்கு அவள் பூஜை செய்து தவம் இருந்த இடம் இந்த கோகிலேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய திருக்கோழம்பம். அதற்கு சாட்சியாக இறைவனுடைய ஆவுடையார் இருக்கும் இல்லையா, லிங்க திருமேனி, மேலே பானம் இருக்கும். அந்த ஆவுடையார் மேலே ஒரு பசுவின் அந்த குழம்பு, கால்பட்ட குழம்பு தடம் இன்னும் இருக்கின்றது. அது தேவியானவள் பசுவடிவம் எடுத்து இறைவனை வழிபாடு செய்து மறுபடியும் உருவம் எடுத்து கைலாயம் போனதற்கான சாட்சியாக இன்னும் இருக்கின்றது. இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தத்திற்கு பிரம்ம தீர்த்தம்னு பேர். இந்த தல விருட்சம் வில்வம், பிரம்ம தீர்த்தம் அப்படின்றது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு சுவாரஸ்யமான வரலாறு. அடிமுடியை, இறைவனுடைய அடிமுடியை காணாமல் வராக வடிவம் எடுத்த திருமால் இறைவனுடைய பாதத்தை தேடி போனார். பிரம்மா அன்ன வடிவம் எடுத்து முடியை தேடி போனார். ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி இல்லையா அவரு. அப்படி போயிட்டே இருக்கும் பொழுது அவர் முடியை தேட அப்படியே போயின்னு இருக்கார். யாரு? அன்ன வடிவம் எடுத்த பிரம்மா. போனவர் பார்க்கவே முடியல. வராகர் என்ன பண்ணார், வேண்டாம்ப்பா இதுக்கு மேலே பார்க்க முடியாதுன்னு தோல்வியை ஒத்துக்கொள்வதே ஒரு சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அழகு. ஆனால் தோல்வியை ஒத்துக்கவே கூடாதுன்னு பிரம்மதேவன் இறைவனுடைய முடியிலிருந்து விழுந்த தாழம்பூவை வழியில் பார்க்குறார். எவ்வளோ காலமாக நீ கீழே வரப்பா? ரொம்ப காலமாக வரேன்ட்டொன்னே இவருக்கு தலை சுற்றி போச்சு. ஆஹா, நான் இன்னும் அப்போ ரொம்ப காலம் போன போல இருக்கு, இது சாத்தியமான விஷயமா தெரியல, நான் வந்து இறைவனுடைய முடியை பார்த்து விட்டேன் என்று எனக்காக பொய் சொல் என்று தாழம்பூவை பொய் சொல்ல வைத்தார். அதனால் சிவபெருமான் தாழம்பூவையே ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆனாலும் தேவி எப்போவுமே பார்த்தீங்கன்னா, நாம் செய்த தவறை அம்மா தானே அப்பா கிட்ட எடுத்து சொல்லுவாங்க. அப்படி நாம் செய்த தவறுகளை நமக்காக சிபாரிசு செய்வது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவி. தேவியின் கருணையால்
தேவி வழிபடும் சிவராத்திரியின் மூன்றாம் கால பூஜை மட்டும் தாழம் பூவை இறைவன் ஏற்றுக்கொள்வார். இப்போ பிரம்மன் மேலே அவருக்கு கோவம், நீ பண்ணது தப்பா, நீ ஒரு நான்முகன், படைத்தல் தொழிலை செய்கின்றாய், நீ செய்தது தவறு. அதனால் தன்னுடைய தவறை பொய் சொல்ல வைத்ததை உணர்ந்த, தவறை உணர்ந்த பிரம்மதேவன் தன்னுடைய பெயரால் ஒரு குளத்தை உருவாக்கி பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி இந்த ஆலயத்தில் பலகாலம் தங்கி சிவபெருமானுக்கு பூஜை செய்து தன்னுடைய தவறை திருத்தி கொண்ட தரம். வாழ்க்கையில் அறியாமல் செய்த தவறும் உண்டு. சில சமயம் தெரிந்தே சூழ்நிலை காரணமாக நாம் ஏதாவது தவறு செய்வோம். அப்படி ஏதாவது தவறு செய்தோம் என்றால் அதற்கு இறைவனிடம் இருந்து மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்று எண்ணினோம் என்றால் அதற்கு நாம் செல்ல வேண்டிய தலம் இந்த அற்புத பதியாம் திரு கோழம்பியம் சௌந்தரநாயகி உடனாய கோகிலேஸ்வரர் நம்முடைய தவறை மன்னித்து நமக்கான நன்மைகளை தருவார். தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.